வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு அக்டோபர் பத்து மிஸ்டர் சி இணையதள வானொலி வழங்கும் காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள் வன உயிரினங்களின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் வண்டலூர் பூங்காவில் வெள்ளை புலியை நடிகர் சிவகார்த்திகேயன் தத்தெடுத்துள்ளார் இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை வன உயிரின வார விழா கொண்டாடப்படுகிறது இந்த விழா மக்களுக்கு வன உயிரினங்களை பாதுகாத்தல் மற்றும் பேணுதல் தொடர்பாக விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாகும் இந்த ஆண்டின் முக்கிய குறிக்கோள் பூனைகளை காப்போம் என்பதாகும் வண்டலூர் பூங்காவில் பராமரிக்கப்படும் விலங்குகளை பொதுமக்கள் தத்தெடுத்து பராமரிக்கும் திட்டம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது புலி மற்றும் சிங்கத்தின் உணவிற்காக நாளொன்றுக்கு ஆயிரத்தி நூத்தி தொன்னூத்தி ஆறு ரூபாய் வரை செலவாகின்றது இதேபோன்ற இதர விலங்குகளுக்கும் அதன் உணவிற்கேற்ப நாளொன்றுக்கான செலவு நிர்ணயிக்கப்படுகிறது வன உயிரினங்களின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் நடிகர் சிவகார்த்திகேயன் அனு என்ற பெண் புலியை ஆறு மாதத்திற்கு தத்தெடுத்துள்ளார் அதற்கான ஆவணத்தை அவர் பூங்கா இயக்குநர் யுவராஜிடம் வழங்கினார் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் நவராத்திரி விழாவை அகண்ட தீபம் ஏற்றி பங்காறு அடிகளார் தொடங்கி வைத்தார் காஞ்சிபுரம் மாவட்டம் மேல்மருவத்தூரில் உள்ள ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் நேற்று நவராத்திரி விழா தொடங்கியது இதையொட்டி சித்தர்பீடத்தின் நுழைவாயில் மற்றும் வளாகம் முழுவதும் அலங்கரிக்கப்பட்டு இருந்தது கோவில் பிரகாரத்தில் அமைக்கப்பட்டிருந்த நவராத்திரி கொழுவில் மேல்மருவத்தூரில் அமையவுள்ள அதிநவீன பன்னோக்கு மருத்துவமனை பற்றிய விவரங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன விழாவையொட்டி அதிகாலையில் கருவறையில் உள்ள அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது பின்னர் அம்மனுக்கு தங்க கவசம் சாத்தப்பட்டது காலை ஒன்பது பதினைந்து மணி அளவில் ஆன்மீக குரு பங்காறு அடிகளார் சித்தர்பீடம் வந்தார் அவரை விழா பொறுப்பாளர்கள் பாத பூஜை செய்து வரவேற்றனர் மதியம் பன்னிரண்டு முப்பது அளவில் பங்காறு அடிகளார் ஈர உடையுடன் கருவறைக்குள் சென்று அம்மனுக்கு தீபாரதனை செய்து கருவறையில் சுயம்பு அம்மனுக்கு முன்பு வைக்கப்பட்டிருந்த அகண்ட தீபத்தை ஏற்றி வைத்து நவராத்திரி விழாவை தொடங்கி வைத்தார் கிராம விளையாட்டுப் போட்டிகளை காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் பொன்னையா நேற்று தொடங்கி வைத்தார் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் தமிழகம் முழுவதும் பன்னிரண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி நான்கு கிராம ஊராட்சிகளில் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படுகின்றன அதன்படி காஞ்சிபுரம் மாவட்ட விளையாட்டுப் போட்டிகள் வாலாஜாபாத் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நேற்று தொடங்கின இந்த போட்டியை ஆட்சியர் பொன்னையா தொடங்கி வைத்தார் அப்பொழுது அவர் பேசியது தமிழக கிராமங்களில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களிடையே விளையாட்டின் முக்கியத்துவத்தை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த அரசு முனைந்துள்ளதாகவும் அதன்படி அவர்களுக்கு உரிய பயிற்சியும் ஊக்கமும் அளிக்கப்படுவதாக தெரிவித்தார் இதன் ஒரு பகுதியாக மாவட்டத்தில் உள்ள அறுநூற்றி முப்பத்தி மூன்று கிராமங்களிலும் அக்டோபர் ஒன்பதாம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை போட்டிகள் நடத்தப்பட உள்ளன இதில் தடுகளம் நீளம் தாண்டுதல் குண்டு எறிதல் எறிதல் கைப்பந்து கபடி கால்பந்து ஆகிய போட்டிகள் அனைத்தும் ஆண்கள் பெண்கள் என்று இருபாலருக்கும் நடத்தப்படுகின்றன கால்பந்து போட்டி ஆண்களுக்கு மட்டும் நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்காக காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு இருபதாயிரம் வீதம் அறுநூற்றி முப்பத்தி மூன்று கிராம ஊராட்சிகளுக்கு ஒரு கோடியே அறுபத்தி ஆறு லட்சத்தி அறுபதாயிரம் நிதி ஒதுக்கிடப்பட்டுள்ளது சிறப்பணஞ்சேரி ஊராட்சி வாக்காளர் பட்டியலில் சுமார் நானூறு போலியான வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டுள்ளதோடு புகைப்பரம் கணவர் பெயர் இரட்டை பதிவு உள்ளிட்ட பல்வேறு குளறுபடிகள் உள்ளதாக அந்த பகுதி மக்கள் புகார் தெரிவித்தனர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வரைவு வாக்காளர் பட்டியல் கடந்த மாதம் ஒன்றாம் தேதி வெளியிடப்பட்டது இதில் குன்றத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட சிறப்பணஞ்சேரி ஊராட்சி வாக்காளர் பட்டியலில் பல்வேறு குளறுபடிகள் உள்ளதாக அந்த பகுதி மக்கள் புகார் தெரிவித்தனர் இந்த வாக்காளர் பட்டியலை திருத்துமாறும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சொரப்பணஞ்சேரி ஊராட்சியில் நாவலூர் ஆரம்பாக்கம் மோச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் மூன்றாயிரம் வாக்காளர்கள் உள்ளனர் கடந்த மாதம் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது இதில் சொரப்பணஞ்சேரி வாக்காளர் பட்டியலில் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்களை இரண்டு இடங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளனர் அதேபோல கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இறந்த பதினைந்து பேரின் பெயர்களும் அதில் இடம்பெற்றுள்ளன இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது ஆனால் இன்று வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் எனவே சொரப்பணஞ்சேரி ஊராட்சியில் உள்ள வாக்காளர் பட்டியலில் உள்ள குளறுபடுகளை களைய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கேட்டுக் கொண்டனர் ஜம்மு காஷ்மீர் உள்ளாட்சி தேர்தலுக்கான இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு இன்று காலை தொடங்கி நடைபெற்று வருகிறது கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு பாசியாபுரத்தில் உரைக்கிணறு கண்டுபிடித்த நிலையில் திருபுவனம் அருகே இரண்டாயிரம் ஆண்டு பழமையான மற்றொரு உரைக்கிணறு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது குமரி மாவட்டத்தில் பதினைந்து கிராம தபால் நிலையங்கள் கம்ப்யூட்டர் மயமாக்கப்பட்டுள்ளது என்று அஞ்சல் அஞ்சல்கோட்டா முதுநிலை கண்காணிப்பாளர் சந்திரசேகர் கூறியுள்ளார் பஞ்சாபில் தீவிரவாதிகளுடன் நடந்த துப்பாக்கி சண்டையில் தக்கடை ராணுவ வீரர் பலியானார் அவரது குடும்பத்தினர் கதறி எழுதனா் ராணுவ வீரரின் சொந்த கிராமமே சோல்கத்தில் மூழ்கியுள்ளது கரூரில் குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காணும் பொருட்டு பதினான்கு குழுக்களில் ஆய்வு மேற்கொண்டனர் இதில் நூத்தி முப்பத்தி நான்கு குடிநீர் இணைப்புகள் சட்டவிரோதமாக இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது என்று குடிநீர் வடிகால் வாரிய உயர் அதிகாரி மகேஸ்வரன் தெரிவித்துள்ளார் நடிகை தனுஷ்ரீ தத்தாவை தொடர்ந்து பல்வேறு துறைகளில் பெண்கள் தங்களுக்கு நேர்ந்த பாலியல் துன்பங்களை பகிரங்கமாக வருகின்றனர் இந்த வரிசையில் காமன்வெல்த் போட்டிகளில் பதக்கம் வென்ற பேட்மிண்டன் வீராங்கனையான ஜுவாலா குட்டாவும் இணைந்துள்ளார் விவசாய கடன் தள்ளுபடியை அடுத்து ஆதிதிராவிட மாணவர்களின் கல்விக் கடனை ரத்து செய்ய கர்நாடக முதல் மந்திரி குமாரசாமி திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தமிழகத்தில் உள்ள ரயில் நிலையங்களில் கடந்த ஒன்பது மாதத்தில் காணாமல் போன ஆயிரத்தி நானூற்றி தொன்னூற்றி ஐந்து குழந்தைகள் மீட்கப்பட்டு உள்ளதாக கூடுதல் டிஜிபி சைலேந்திரபாபு கூறியுள்ளார் கடலூர் சிதம்பரம் உள்ளிட்ட நான்கு நகராட்சிகளில் நில அளவை ஆவணங்கள் கணினிமயமாக்கப்பட்டுள்ளதாக கலெக்டர் அன்புச்செல்வன் தெரிவித்துள்ளார் பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு ஒழுக்கம் அவசியம் என்று குற்றப்பின்னணி உள்ளவர்களால் மாண்பு குறைகிறது என்றும் துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடு வேதனை தெரிவித்துள்ளார் ஏம்பலம் தொகுதியில் மழை தேசங்களை தவிர்க்கும் வகையில் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து அமைச்சர் கந்தசாமி தலைமையில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அதிகாரிகள் மீது கிராம மக்கள் சராமரியாக புகார் தெரிவித்தனர் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது சென்னை ஐநாவரத்தில் தாதாவாடி ஜெயின் கோவில் உள்ளது இந்த கோவிலில் கின்னஸ் சாதனை முயற்சிக்காக உலக அமைதிக்காகவும் பித்ரு நாக தோஷங்கள் நிவர்த்திக்காகவும் ஏழரை கோடி மந்திரங்கள் ஓதப்படுகிறது பாஸ்போர்ட் சேவை மையங்களைப் போல் நாடெங்கும் ஆதார் சேவை மையங்களை அரசு அமைக்க உள்ளது நாடெங்கும் உள்ள முக்கிய நகரங்களில் ஐம்பத்தி மூன்று ஆதார் சேவை மையங்கள் சுமார் நானூறு கோடி செலவில் அமைக்கப்பட உள்ளன வரும் ஏப்ரல் மாதம் மூலம் ஆதார் சேவை மையங்கள் தொடங்கப்பட உள்ளன என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மத்திய வெளியுறவுத்துறை இணை மந்திரி எம் ஜி அக்பர் மீது வைக்கப்பட்டுள்ள பாலியல் குற்றச்சாட்டு தொடர்பாக விசாரணை நடத்த வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி கோரிக்கை வைத்துள்ளது மேற்கு வங்காளம் தலைநகர் கொல்கத்தாவில் மெட்ரோ ரயிலில் பயணம் செய்த பெண்ணிடம் தகாத முறையில் நடந்து கொண்ட பத்து பேர் அடங்கிய கும்பலை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர் ஊழல் செய்து நாட்டின் பொருளாதாரத்தை சீர்குலைத்துவிட்டு காங்கிரஸ் கட்சி ஒன்றும் தெரியாதது போல் அமைதியாக இருக்கிறது என்று பாதுகாப்புத்துறை மந்திரி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு ஏழாயிரத்தி இருபத்தி எட்டு கன அடியிலிருந்து ஏழாயிரத்தி எண்பத்தி ஏழு கன அடியாக அதிகரித்துள்ளது அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக ஆயிரம் கனஅடியும் அடியும் கிழக்கு மற்றும் மேற்கு கால்வாய் பாசனத்திற்காக முன்னூறு கனஅடியும் அடியும் தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது அணையின் நீர்மட்டம் நூத்தி மூன்று புள்ளி முப்பத்தி ஏழு அடியாகவும் நீர் இருப்பு அறுபத்தி ஒன்பது புள்ளி இருபத்தி ஏழு டி எம் சியாகவும் இருந்து வருகிறது உயர் திறமையான வெளிநாட்டு பணியாளர்களுக்கு அமெரிக்க அரசு ஹெச் ஒன் பி விசாவினை வழங்குகிறது இந்த விசாவை பெற்ற வெளிநாட்டினர் ஆறு ஆண்டுகள் அமெரிக்காவில் தங்கியிருந்து பணியாற்ற முடியும் அரசு மகளிர் பள்ளிகளில் மாணவிகள் பள்ளிக்கு வந்து செல்வதை பெற்றோருக்கு எஸ் எம் மூலம் உடனடியாக தெரிவிக்கும் வசதி விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என்று பள்ளிக்கல்வி அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளாா் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நவராத்திரி பிரம்மோத்சவம் இன்று பெரியசேஷ வாகன உற்சவத்துடன் தொடங்கி சின்னசேஷம் சர்வ பூபாலம் சிம்மம் முத்துப்பந்தல் கருட வாகனம் உட்பட பதினெட்டு வாகனங்களில் மலையப்ப சுவாமி ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுடன் நான்கு மாட வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்க உள்ளாா் காஷ்மீரில் இரண்டாம் கட்டமாக இன்று பதிமூன்று மாவட்டங்களில் உள்ளாட்சித் தேர்தல் நடத்தப்பட்டு வருகிறது காலை ஏழு மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கிய மாலை நான்கு மணி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக தெற்கு காஷ்மீர் முழுவதும் மொபைல் இன்டர்நெட் சேவை நிறுத்தப்பட்டுள்ளது காஷ்மீரின் பிற பகுதிகளில் மொபைல் இன்டர்நெட் சேவை டூ ஜி சேவையாக குறைக்கப்பட்டுள்ளது மெக்சிகோ நாட்டில் சர்வதேச பலூன் திருவிழா வண்ணமயமாக கொண்டாடப்பட்டது இந்த ஆண்டு நடத்தப்பட்ட திருவிழாவில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பலூன்கள் பங்கேற்றன லேசர் விளக்குகளின் உதவியுடன் பலூன்களின் வண்ணம் மேலும் மெருகூட்டப்பட்டது நாற்பத்தி ஏழாவது ஆண்டாக தொடர்ந்து நடைபெறும் இந்த வண்ண பலூன்கள் திருவிழா வருகின்ற பதினான்காம் தேதி வரை நடக்கிறது இத்தாலியில் தரையை ஒட்டி பாராசூட்டில் பறக்கும் வினோத விழா நடத்தப்பட்டது ரோன் பிளாட்ஸ் மலைப்பகுதியில் மிக நீண்ட சரிவான பாதை அமைந்துள்ளது பனிரண்டு சதுர கிலோமீட்டர் தூரம் செல்லும் இந்த பாதையில் தரையை ஒட்டி பாராசூட்டில் பறந்து செல்லும் விழா கொண்டாடப்பட்டது ஆசிய கோப்பை பரிசளிப்பு விழாவின்போது வெற்றிக் கோப்பையை என்னிடம் வழங்குமாறு ரோஹித் சர்மாவை டோனி கேட்டுக்கொண்டார் என்று கலீல் அகமத் தெரிவித்துள்ளார் பாரா ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பெண்களுக்கான உருளை தடி எறிதல் போட்டியில் இந்திய வீராங்கனை ஏக்தா பியான் பதினாறு புள்ளி இரண்டு மீட்டர் தூரம் எரிந்து தங்கப்பதக்கத்தை தனதாக்கினார் சத்தீஸ்கர் மாநிலம் துர்க் மாவட்டத்தில் உள்ள அரசிற்கு சொந்தமான பிலா இரும்பு ஆலையில் இன்று நிகழ்ந்த வெடி விபத்தில் பன்னிரண்டு தொழிலாளர்கள் உயிரிழந்தனா் பிரம்மோஸ் ஏவுகணை தொழில்நுட்பத்தை பாகிஸ்தான் மற்றும் அமெரிக்க உளவுத்துறைக்கு அனுப்பியதாக குற்றச்சாட்டப்பட்டுள்ள இன்ஜினியரை உபி பயங்கரவாத தடுப்பு பிரிவு மூன்று நாள் காவலில் எடுத்துள்ளது வங்கக்கடலில் தித்தலி என்ற புயல் உருவாகியுள்ளது என்றும் எனவே தமிழகத்தில் இன்று சில இடங்களில் மழை பெய்யும் என்று வானிலை மைய அதிகாரி தெரிவித்துள்ளனா் ரூபாய் ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி நான்கு கோடி நிதி ஒப்புதல் கிடைத்துவிடும் என்றும் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பதில் தொய்வு ஏற்படாது என்றும் சுகாதார அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் இந்தியாவில் ஆபரண தங்கம் ஒரு கிராம் இருபத்தி இரண்டு கேரட் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு ரூபாய்க்கும் ஒரு கிராம் வெள்ளி நாற்பத்தி ஒரு ரூபாய் இருபது காசுகளுக்கும் விற்கப்படுகிறது பெட்ரோலின் விலை இந்தியாவில் எண்பத்தி ஐந்து ரூபாய் ஐம்பது காசுகளும் டீசலின் விலை ஒரு லிட்டருக்கு எழுபத்தி எட்டு புள்ளி அறுபத்தி ஒரு காசுகளாகவும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது